ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி மொறு மொறுன்னு டீ கடையில் கிடைக்கக்கூடிய அத்தே டேஸ்ட்டில் சமோசா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடயே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு அஞ்சு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன், ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கைகளாலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம சமோசா ஷீட் வந்து எப்படி செய்யணும்னு வீடியோ வந்து கண்டிப்பாக வரும், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷீட் வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான். இந்த ஷீட் செஞ்சு நம்ம சமோசா செய்யும்போது அப்படியே டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்டில் அப்படியே இருக்கும். மறக்காமல் சமோசா ஷீட் செஞ்சு அதுக்கப்புறமா சமோசா வந்து செஞ்சு பாருங்கள். சமோசா மடிக்கிற விதம் வந்து நான் அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மடிங்க, அப்போ தான் அவ்வளோ சூப்பராக நீட்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து கோன் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் வச்சு ஓரங்களில் வந்து நல்லா தடவிட்டு க்ளோஸ் பண்ணால் நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக மடித்தாச்சு. இந்த மாதிரி எல்லா சம்சாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சேப்பே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன். ஒரு சமோசா வந்து முங்குற அளவுக்கு சேர்த்தா போதுமானது. எண்ணெய் வந்து சூடாட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சம்சாவை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா சம்சாயும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சம்சா வந்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து மீதம் இருக்க எல்லா சம்சாவையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சூடான மொறு மொறுன்னு டீ கடையில் கிடைக்கக்கூடிய அத்தே சுவையில் சமோசா வந்து ரெடி ஆகிட்டு. சமோசாவை பார்க்கும்போதே அது நிறைய வேலைப்பாடுன்னு எப்போவுமே வீட்டில் ட்ரை பண்ண மாட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சாஸோட சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.